Hi everyone, welcome to Learn Easy channel. நம்ம சேனல்ல இப்ப தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா கீழ இருக்க red color subscribe button press பண்ணிட்டு bell icon click பண்ணிடுங்க. And வீடியோ கண்டிப்பா end வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா யூஸ்புல்லா இருக்கும். சோ இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு கிரேட் recruitment from SSC வந்து notification release பண்ணிருக்காங்க junior engineer காக. சோ எல்லா இன்ஜினியரிங் graduates க்கு இது ஒரு நல்ல opportunity தான். Mainly civil, mechanical, electrical department எடுத்திருந்தா உங்களுக்கு நல்ல opportunity. ஸோ இது எப்படின்னா ஒரு 1500 ப்ளஸ் போஸ்டிங்ஸ் இருக்குது. பட் போஸ்டிங் வந்து நான் அக்யூரேட் நம்பர் இன்னும் ரிலீஸ் பண்ணல, வந்து டென்டேட்டிவாக தான் நான் சொல்லியிருக்கேன். போஸ்ட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் நிறையா இருக்குது. அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1st அக்டோபர்லேருந்து அண்ட் எண்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து அக்டோபர் 30 தான் லாஸ்ட் டேட். சரியா? ஸோ எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் இருக்கும். ஃபீ பேமெண்ட், அப்ளிகேஷன் பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் தான். ஸோ அதுக்கு தகுந்த வீடியோவும் நான் போடுறேன், எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுன்ற வீடியோவும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். தென் இந்த போஸ்டிங்க்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜென்ரலாக இந்த போஸ்டிங் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் தான். போஸ்டிங் நேமு சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் குவாலிட்டி சர்வேயிங் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். குரூப் பி நான் கெசட்டட் போஸ்டிங் தான். உன்னோட சேலரி எவ்வளோ இருக்குன்னா ஸ்டார்டிங் வந்து 35,400லேருந்து இன்க்ரிமெண்ட் அப் டு 1,12,400 வரைக்கும் இருக்கும். இது 7th பே ஸ்கேல் பேஸ் பண்ணி இருக்குது. சரியா? ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிஆர்ஓ, சிபிடபிள்யூடி, இந்த ஃபீல்டு, இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் எல்லாமே ஆர்கனைசேஷனில் எல்லாத்துக்குமே நமக்கு ஜேஇ தான் எடுக்கிறாங்க. ஸோ ஜூனியர் இன்ஜினியர் இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா? அண்ட் அப் டு 19 டிபார்ட்மெண்ட்ஸ் வரைக்குமே வேகன்சிஸ் இருக்குது. ஸோ வேகன்சி நம்மளுடைய சொன்ன மாதிரி 10th டேவாக தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் கன்ஃபார்மாக ஃபிக்ஸ் பண்ணலை. அண்ட் ரிசர்வேஷன் வந்து ஆஸ் பர் த ஷெடியூல், ஆஸ் பர் த நார்ம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், இதை வந்து பிஆர்ஓ வந்து இந்த பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷனில் மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக எல்லா போஸ்டிங்க்கும் வித்தின் 30 and 32 ரேஞ்சில் தான் இருக்குது. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அப்ளிகபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்குமே மேக்ஸிமம் 30 தான் இருக்குது, 30, 32 அந்த ஏஜில் இருக்கிற வரைக்கும் நம்ம தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் கேட்டகரி வைஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 30 அப்படின்னா எஸ்சி எஸ்டியாக இருக்கவங்க 35 ஏஜ் தான் அப்ளை பண்ணலாம். ஓபிசி 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடி வந்து 43 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ பிடபிள்யூடி ப்ளஸ் ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு எக்ஸப்ஷன் இருக்குது. பிடபிள்யூடி ப்ளஸ் எஸ்சி எஸ்டியாக 15 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. சரியா? அண்ட் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம டிகிரி பண்ணியிருக்கணும், இல்லைனா டிப்ளமோ பண்ணியிருக்கணும். சர்டன் போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ ஜேஇஇன் பிஆர்ஓ பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் சிவில் டிபார்ட்மெண்ட்டில், இல்லை அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லைனா அதுக்கு ரிலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும். பேஸ்ட் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ அண்ட் டிகிரி, வித் அண்ட் வித்தவுட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஃபார் டிபெண்ட் அப்பான் ஈச் போஸ்ட். தென் நமக்கு நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா எஸ்எஸ்சி வெப்சைட், இந்த அஃபிஷியல் வெப்சைட் இதில் லிங்க் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போடணும். நம்ம வந்து ஆல்ரெடி யூசராக இருந்தோம்னா நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு டேரெக்டாக லாக்இன் பண்ணிடலாம். இல்லைனா வந்து நம்ம புதுசாக வந்து ஜென்ரேட் பண்ணணும். நம்மளோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்குன்னு ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்துருவாங்க, அதை வச்சு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண வேண்டியதா. சரியா? ஸோ இதில் வந்து நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது வந்து 20 KB 50 KB இருக்கும், அதையும் செக் பண்ணிக்கோங்க. கலர் ஃபோட்டோவாக இருக்கணும், ஃபேஸில் வந்து எந்த ஃபேஸை மறைக்கிற மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ஃபீஸ் இருக்குது, அந்த 100 ரூபீஸ் பே பண்ணணும், ஆன்லைன் மோடு தான். அண்ட் உமன்ஸ் அண்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஃபீஸ் கிடையாது, தே ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் திஸ் ஃபீஸ் பேமெண்ட். அண்ட் எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம சதர்ன் ரீஜன், எல்லா ரீஜன்லையுமே இருக்குது. சதர்னில் பொறுத்த வரைக்கும் சென்னை இருக்குது, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் இருக்குது. இதை இந்த இடத்துலலாம் நமக்கு சென்டர்ஸ் போடுவாங்க, நம்ம தாராளமாக போய் அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அண்ட் சென்டர் சூஸ் பண்ணும்போது முக்கியமாக 3 சென்டர் கேட்பாங்க, 3 நியர்பை லொக்கேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியில் இருக்கேன் அப்படின்னா திருச்சி நான் ஃபஸ்ட்டு கொடுப்பேன், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து மதுரை கொடுக்கலாம், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் சேலம், அதாவது நியர்பை கொடுங்க. ஏன்னா அவங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஷெடியூல் பண்ணுவாங்க. இன்கேஸ் நமக்கு இப்போ திருச்சியில் கிடைக்கல அப்படின்னா நியர்பை இது இருக்கும், அதில் போடுவாங்க. ஓகேவா? தென் இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு இருக்க போது, பேப்பர் 1 வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான், எல்லாமே ஆப்ஷன் பேஸ்ட் தான் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும், 50 questions இருக்கும். செகண்ட் வந்து ஜென்ரல் அவேர்னஸ் 50 questions. அண்ட் தேர்ட் வந்து பார்ட் ஏன்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன், நம்மளோட ஸ்பெஷலைசேஷனில் வந்து க்வெஸ்சன்ஸ் வரும். ஓகேவா? அது வந்து 100 marks இருக்கும். ஸோ 2 hours வந்து நமக்கு எக்ஸாம் இருக்கும், இதுக்கு நெகட்டிவ் மார்க்கும் அப்ளிகபிள். அண்ட் பேப்பர் 2 நான் சொன்னல, அது வந்து டிஸ்கிரிப்டிவ் தான், நம்ம எழுதணும், பென் அண்ட் பேப்பர் பேஸ்ட் இருக்கும். அதே தான் நம்மளோட டிசிப்ளின் பேஸ்ட் வந்து இன்டெப்த்தாக வந்து நம்ம எப்படி சப்ஜெக்ட் நாலேஜ் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுவாங்க. அது வந்து 300 marks 2 hours நம்ம எழுதுவோம். சரியா?
தென் பேப்பர் 1 நான் சொன்னால ஆப்ஜெக்டிவ் டைப் இருக்கும், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 மார்க்ஸ் இருக்கும் நெகட்டிவ், ஓகேவா? அண்ட் மோர் ஓவர் இந்த PDF நோட்டிஃபிகேஷனை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதில் கொடுத்துருக்க ரெஃபரன்ஸ் இமெயில் அடிக்க பண்ணுங்கள், இல்லைனா மோர் ஓவர் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள், டவுட்டோட தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. அண்ட் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.